பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உடையவர்களுடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கும். அவைகளில் பிரதானமான ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் அவங்களுக்கு உதவி செய்வாங்களா? எவ்வளோ ஒரு ஆச்சரியமான கிருபை பார்த்தீர்களா? பரலோகத்தின் ஒத்தாசை அப்படியாய் உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, எவ்வளோ ஒரு பெரிய கிஃப்ட்டு கர்த்தருக்கு பயந்தவங்களுக்கு! எப்பவும் பரலோகத்தோட ஒத்தாசை அவங்க கூடவே இருக்குமா? பிரியமானவர்களே, நான் ஒரு விசை மிகவும் உபத்திரவ காலங்களிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது என் ஜெப வேளையிலே ஒரு காட்சியை பார்த்தேன். வானத்திலே ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அங்கு பொல்லாத பிசாசும் அவனுடைய தூதர்களும் தேவனுடைய தூதர்களோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த காட்சியை சுமார் 1.5 மணி நேரம் பார்த்தேன். பிரியமானவர்களே, முடிவிலே வானத்திலே சில எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்தது. யுத்தம் முடிந்தது, போர் முடிந்தது, வெற்றி உண்டாயிற்று. ஆதலால் எப்பொழுதும் போரின் முடிவிலே வெற்றி நமக்குத்தான். கர்த்தருடைய தூதர்கள் நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயத்தை கொண்டு வருவார்கள். நம்முடைய உபத்திரவ காலங்களிலே இதை அவர்கள் கட்டாயம் செய்வார்கள். நம்மை தப்புவிக்கும்படியாய் அவர்களுடைய கரம் நம்மோடு கூடவே இருந்து நமக்கு உதவி செய்யும். பிரியமானவர்களே, மாத்திரமல்ல, கர்த்தருடைய தூதன் அவர் எங்கே நின்றுட்டுருக்காரா? பிதாவோட சமூகத்தில் எப்பொழுதும் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி மத்தேயு 18:10 நமக்கு சொல்லுகிறது. அவங்க பிதாவோட முகத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். அந்த முகத்தின் வெளிச்சம் அவங்க மேலே பிரதிபலிக்குமாம். அந்த வெளிச்சத்தை அவங்க பூமிக்கு கொண்டு வருவார்கள். அதனால தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது தூதர்கள் வந்தார்கள். அந்த இடமெல்லாம் வெளிச்சமாய் காணப்பட்டது. அது பிதாவோட சமூகத்தில் உள்ள வெளிச்சம். பிதாவின் வெளிச்சத்தையும் பிதாவின் மகிமையையும் அவங்க கொண்டு வர்றதுனால அவங்க எங்கு வாராங்களோ அங்கு விடுதலை உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, இருளான சூழ்நிலையெல்லாம் மாறி போயிடும். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் தூதர்கள் கடந்து வரும் பொழுது இருளெல்லாம் மாறி போய் வெளிச்சம் உண்டாயிருக்கும். அதனால் கவலைப்படாதிருங்க. மாத்திரம் அல்ல, தூதர்கள் பரலோகத்திலிருந்து செய்தி கொண்டு வருவார்கள். விசேஷமாய் காப்ரியேல் தூதன், அவர் ஒரு செய்தியாளர், பரலோகத்திலிருந்து செய்தி கொண்டு வருவார். எப்பவும் தானியேலுக்கு கூட கொண்டு வந்தார்ல, 9:10 கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் பரலோகத்தின் செய்தியை நமக்கு கொண்டு வருகிறவராயிருக்கிறார். இப்படியாய் தூதர்கள் நம்முடைய சகாயத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய உதவிக்காக வைக்கப்பட்டிருக்காங்க. நம்ம சந்தேகப்படாமல் அவங்களுடைய உதவி என்ன செய்யணும்? எப்பொழுதும் அதை பற்றி கொள்ள வேண்டும். எனக்காக நியமிக்கப்பட்ட தூதன் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கே, அது உங்களை பயத்துக்கு நீங்களாக்கி காத்துக்கொள்ளும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட மாட்டீங்கல்ல. அதனால் இந்த காலகட்டங்களிலும் கூட பரிசுத்த தூதர்கள் உங்களை காக்கும்படி, நம்மை காக்கும்படி நம்மோடு கூடவே இருக்கிறார்கள். கவலைப்படாதிருங்கள். அவங்க ஒத்தாசையை நம்ம எடுத்துக்கொள்வோமா? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற பிரதானமான ஆசீர்வாதங்களில் இது ஒன்றாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை நாம் பற்றி பிடித்து கொள்வோம். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என் ரட்சகநாதா, தூய்மையான ஆவியானவர், எங்கள் மத்தியிலே கடந்து வாரும் அப்பா. உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்கள் மேல் இறங்கி வருவதற்காய் நன்றி. நிழலிட்டு எங்களை பாதுகாப்பதற்காய் நன்றி. உம்முடைய வெளிச்சம் எங்கள் மேல் விழுவதற்காய் நன்றி. உம்முடைய தூதர்கள் எங்கள் மதியிலே எப்பொழுதும் இருக்காங்கப்பா. அவங்களுடைய சகாயத்தை நாங்கள் பற்றி பிடித்து கொண்டு தேவையான போதெல்லாம் நாங்கள் அதை எடுத்து ஜெயமெடுக்க உதவி செய்யும். அந்த விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்திருக்க கிருபைதாரு இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் பிதாவை, ஆமென். பிரியமானவர்களே, இந்த சேனலை மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் தினம் வெளியிடுகிற வேத தியானம்,
அதை நீங்கள் காண தவறாதீர்கள். அநேகருக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள். மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துதாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறார்.